இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் அன்பான மகிமையின் டிவி நேரம் நேயர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக மறுபடியும் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு புஸ்தகம் 36:31 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எவ்வளவாய் நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மேன்மைகள், ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த தண்டனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அவருடைய பிள்ளைகளாக அவரை அண்டிக் கொண்டு நம்மை பரிசுத்தம் பண்ண முடிவாக அவரது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் ஆகாரம் கொடுத்து நம்மை ரட்சிக்கிறாராம். உலக வாழ்க்கையிலே மனிதன் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஆகாரம் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. இந்த ஆகாரத்தை தேடுவதற்காகத்தான், உண்டு பண்ணுவதற்காகத்தான் மனிதன் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய பசியை ஆற்றுவதற்காக கொடுக்கப்பட வேண்டிய இந்த ஆகாரத்திற்காகத்தான் மனிதன் உழைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், ஆகாரம் கொடுத்து ரட்சிப்பது நம்முடைய நாதராகிய கர்த்தர். நம்முடைய நாதராக இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து ஆகாரம் கொடுத்து அவர் நமக்கு உயர்வை கொடுப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஒரு பாடல் இப்படியாக ஒரு பக்தன் பாடியிருக்கிறார், கண்டு உன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கை விடாதிருப்பான், கண்டுனை அழைத்தவர் கரமதை பார் அவர் கை விடாதிருப்பான், ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 எண்ணிப்பார், ஒன்று ஒன்றாயதை எண்ணிப்பார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் என்று சொல்லி இந்த பாடல் வரி நமக்கு நினைவு கூட்டுகின்றது. அவர் நம்மை கண்டு அழைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆகாரம் கொடுத்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 1:29 நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு நன்றாக தெரிந்த பகுதிதான், ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலாக தேவனுடைய சாயலாக படைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக எல்லாம் புல் பூண்டுகளையும் அதனுடைய சகல வீழ்ச்சங்களையும் விதை தரும் கனிமரங்கள் ஆகிய சகலவித வீழ்ச்சங்களையும் அவர் உருவாக்கி, இதை நீங்கள் புசித்து நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆதாம் ஏவாளையும் படைத்தார், அவருடைய சாயலாக படைத்து அவர்கள் வாழ்ந்திருப்பதற்காக, அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் நன்மையாக நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உணவுகளாகிய இந்த கனிகளையும் படைக்கின்றார். எல்லா விருட்சங்களையும் அவர் படைத்திருக்கின்றார். அவர்கள் அதை உண்டு அவர்கள் தினந்தோறும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்றவர்களாக, அவருடைய சமூகத்திலே அவர்கள் அவரோடு அளவலாவி அவரோடு சென்று இடைபெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இந்த ஆகாரத்தை அவர் அற்புதமாக படைத்தார் என்று சொல்லி அந்த வேதத்திலே பார்க்கின்றோம். நடந்து நமக்கு நன்றாக தெரியும்,
ஆதாம் ஏவாள் காலத்திலே அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவர்கள் செய்த பாவத்தினுடைய மிகுதியினாக, அவர்களுக்கு சந்ததி சந்ததியாக வந்தவர்களெல்லாம் அநேகமாக அத்தனை பேரும் பாவங்களிலே நிறைந்து காணப்பட்டது நிமித்தமாக ஒரு நோவாவை ஆண்டவராகிய கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்றார். நோவா அவன் உத்தமனாக இருந்தான், அவன் பாவம் செய்யாமல் காணப்பட்டதினால் அவனுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிப்பதற்காக ஒரு பேழை உண்டு பண்ணும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்து அவன் பேழைக்குள்ளாக குடும்பமாக சென்றடைகிறான். எல்லா சகலவித காட்டு மிருகங்களும் ஜோடி ஜோடியாக எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அவருக்கு ஆகாரமாக ஆதியாகமம் புஸ்தகம் 9:3 நோவாவின் காலத்திலே அங்கே அவனுக்கு நடமாடும் ஜீவன்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதாம் ஏவாளுக்கு கனிகள் கொடுக்கப்பட்டிருந்தது உண்டு ஆகாரமாக. ஆனால் நோவாவின் காலத்திலே அதற்கு பின்பதாகத்தான், ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லுவோமே, என்வி என்று சொல்லுவோமே, இந்த மாமிசங்களை சாப்பிடுவதற்கு அதற்கு பின்புதான் அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன வேண்டும், என்ன ஆகாரம் வேண்டும், என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்னென்ன தர வேண்டும் என்பதெல்லாம் அவர் எல்லாம் அறிந்திருக்கின்றார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை படைத்தவர் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஆகாரத்தை மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக நம்மை ரட்சித்து அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்வோராக அவர் காணப்படுகின்றார். ஆகவே எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்தவர், நம்மை படைத்தவர், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். நமக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் நம்மை வைத்திருக்கின்றார். யோபுவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவனுக்கு வந்த சோதனைகள் அவன் பாவத்து நிமித்தமாக வந்ததல்ல, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் சாத்தான் அதிகாரத்தை பெற்று அவனுக்கு சோதனைகள் கொடுக்கிறான். அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த மாத்திரத்தில் நல்ல ஐஸ்வர்யனாக வாழ்ந்து வந்தான், எல்லாவற்றிலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் சாத்தான் அவனை சோதிக்கும் பொழுது அவன் ஒருவேளை அவன் கர்த்தருக்கு பார்வையிலே புறம்பாக ஓடாமல் அவரில் நிறைத்திருந்ததினால் எல்லோரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். தன்னுடைய மனைவி கூட, நீ அவரை தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் விடாது கர்த்தருக்குள் காத்திருந்தார். அவரோடு காத்திருந்த நிமித்தமாக அவர் என்னை ஆதரிப்பார், அவர் எனக்கு ஏற்ற காலத்தில் எல்லா உயிர்களையும் கொடுப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு அவன் காத்திருந்தான். ஆகவே யோபுக்கு வந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அவனுடைய சோதனை எல்லாம் அவனுடைய பாவங்கள் நிமித்தமாக அல்ல. ஒருவேளை நீங்களும் நான் நினைக்கலாம், நான் அதிகமாக பாவம் செய்து விட்டேனோ, பாவத்தின் நிமித்தமாக இந்த சோதனையுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு விட்டதோ, இந்த வியாதி அது நிமித்தமாக எனக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டதோ என்று நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, என் கர்த்தர் என்னும் அவரிடத்திலே கிட்டி சேர்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாக என்று முழுவதுமாக உங்களை என்னை மாற்றுவதற்காக இதை அனுமதித்திருக்கலாம். அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அவருக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு என் தேவனை ரட்சிப்பார், எனக்கு எல்லா ஆகாரத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், என்னை படைத்தவர் அவர், என்னை உருவாக்கினவர் அவர், என்னை வழிநடத்தி வருகிறவர் அவர். இந்த சாத்தான் கொடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காகத்தானே தன்னைத்தானே ஈனபலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், கழுவப்படுவதற்காக என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஆகாரம் மாத்திரமல்ல, எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபுக்கு முன்பை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாமனிதனை இந்த வேதத்தில் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில், யோபினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய காணப்படுகின்றது. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இந்த உயிர்கொல்லி நோயாகிய இந்த கொரோனா என்பது நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒன்றை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய பிள்ளையாக, அவருடைய கைக்குள் நாம் அடங்கியிருந்து, அவர் என்னை ரட்சித்தவர், அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் தந்து எனக்கு ஆகாரத்தை கொடுத்து வழிநடத்துவார் என்று சொல்லி முழுவதுமாக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், ஒரு நாளும் நீங்களும் நானும் கைவிடப்படுவதில்லை. எல்லா மேன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். பிள்ளைகள் நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. திருமண காரியங்களை நான் முடித்து விட்டேனே, நாள் குறித்து விட்டேனே, நடக்க முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா,
எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஐயா. நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாக கொடுத்து முன்பை காட்டிலும் நீங்கள் ஏற்கனவே குறித்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் திருமணத்தையோ நல்ல காரியம் நடத்தியிருந்தால் எந்த வழியிலே நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் இனி நடக்கக்கூடிய காலங்களிலே அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தரப்போகிறார். எல்லா விதத்திலும் இரட்டத்தனை ஆசீர்வாதம் தரப்போகிறார். அவரிடத்தில் நீங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே, எந்தெந்த நேரங்களில் ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதையும் குறித்து எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறீர்கள், வழிநடத்தி வருகிறீர்கள் ஆண்டவரே. எங்களை இரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. வருகையின் போது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மையை நம்பி இருக்கிறோம் ஐயா, ஒருபோதும் கலங்காதபடி செய்யுங்க. இரட்சகர மீட்பருமாகி இயேசு இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.